வணக்கம் அன்பு நண்பர்களே, தமிழகத்தின் சரித்திர நாயகராம் பரதரத்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய திரைத்துறை வாழ்விலும் அரசியல் பொது வாழ்விலும் சுமார் 40 ஆண்டுகள் அவருடைய நீடாகவே பயணித்தவர் ஐயா திரு கே பி ராமகிருஷ்ணன் அவர்கள். 1945 சென்னை வால்டாக் சாலையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தனது தாயாருடன் வசித்து வந்த அந்த காலகட்டத்தில் முதன் முதலாக புரட்சித் தலைவர் அவர்களுடன் தனது அறிமுகத்தை ஏற்படுத்தி கொண்ட ஐயா திரு கே பி ராமகிருஷ்ணன் அவர்கள் பின்னாளில் 1955 முதல் புரட்சித் தலைவர் அவர்களுடைய எம்ஜிஆர் நாடகமன்ற நாடகங்களில் நடிக்க துவங்கி பின் திரையில் 1957 முதல், அதாவது நாடோடி மன்னன் திரைப்படம் முதல் தொடங்கி புரட்சித் தலைவர் அவருடைய இறுதி திரைப்படமான மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் வரையிலான பெரும்பாலான திரைப்படங்களில் இடம்பெற்ற சண்டை காட்சிகளில் மட்டுமின்றி இதர பல்வேறு வேடங்களிலும் தோன்றி நடித்துள்ளவர் ஐயா திரு கே பி ராமகிருஷ்ணன் அவர்கள். அதோடு மட்டுமின்றி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களது இரட்டை வேட காட்சிகள் அமைந்துள்ள திரைப்படங்களில் புரட்சித் தலைவர் அவர்களுடைய மற்றொரு வேடத்திற்கு மாற்று நடிகராக, அதாவது டூப் நடிகராக நடித்துள்ள மாபெரும் பாக்கியத்திற்கும் இலக்கானவர் ஐயா திரு கே பி ராமகிருஷ்ணன் அவர்கள் என்பது இங்கு மிகவும் குறிப்பிடத்தக்கது. குருசாமி எம் என் நம்பியார் அவர்களுக்கும் பல்வேறு திரைப்படங்களில் இடம்பெற்ற அவரது சண்டை காட்சிகளில் ஆஸ்தான டூப் நடிகராக ஓரிரு காட்சிகளில் நடித்துள்ள பெருமைக்கும் சிறப்பிற்கும் இலக்கான ஐயா திரு கே பி ராமகிருஷ்ணன் அவர்கள் புரட்சித் தலைவர் அவருடைய அரசியல் பொது வாழ்விலும் 1955 முதல் தொடங்கி இறுதி வரை புரட்சித் தலைவர் அவருடைய மெய்காப்பாளர்களில் ஒருவராக திறம்பட நேர்மையுடனும் உண்மையுடனும் விசுவாசத்துடனும் செயல்பட்டவர் என்பது இங்கு மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று. அவ்வாறு இதே தெய்வம் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய பல்வேறு திரைப்படங்களில் இடம்பெற்றுள்ள சண்டை காட்சிகளிலும் மற்ற பல காட்சிகளிலும் ஐயா திரு கே பி ராமகிருஷ்ணன் அவர்கள் நடித்துள்ள ஒரு சில திரைப்படங்களின் காட்சி தொகுப்புகளை இங்கு காணலாம். Thank you.
Thank you.
பந்தலின் கீழே. தங்கச்சி. அண்ணா யார் யா அண்ணா? நான் தான் அம்மா உங்க அண்ணா. என்ன அண்ணனா? என்ன? அட படுவாய் பச்சமா பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்களாடா? வீட்டு விட்டு போங்கடா அவளை. தலைவனா இருப்பான் சங்கப்பா. அப்ப நானு ஏதோ இந்த வாட்டி அவருக்கு அதிர்ஷ்டம் அடிக்குது.
உங்க பக்கம் ஆம்பளை இல்லையா? ஏய் பேரா, ஆம்பளை சிங்கன் நான் இருக்கேன், எனக்க மீன் பத்து பாடகன் தரமா வைத்தினப்பாரு. இந்த போட்டியில முதல்ல வர்றவங்களுக்கு தான் பரிசு. சீட்டி உனக்கு என்ன கைகாலாம் இப்படி ஆடுதே, நீ படகுறேறி படகையே ஆட்டி கவுத்துற போடுற. பேரா, இது வைரம் பாஞ்ச கட்டடா, உன்ன போல வயசு பிள்ளைகள்லாம் வந்து பார்க்க சொல்றதால வயசான காலத்துல பேசாம வேடிக்கை பார்க்காம வந்த ஐயா விலைக்கு வாங்குற. ஏண்டா பேர பசங்களா, கேவன் தலையில கைய தட்டுங்கப்பா. சுருக்கமாறி ஒரும்படியா தாத்த விஷயத்தை எவ்வளவு அழகா சொல்ற. பகமே பலஹீனாப்பா, ஒற்றுமைதான் வாழ்வு. நம்ம சார்பா உறுதி கொடுங்கப்பா. சரி, எங்க அப்பா சார்பிலையும் எங்க குப்பத்து சார்பிலையும் ஒத்துமைக்கு நானே உறுதி கொடுக்கிறேன். இவருக்கு மரண காயம் ஏற்பட்டிருக்கு, எப்படியாவது காப்பாத்திருங்க. முதல்ல என்ன காப்பாத்துங்க, வந்த வேகத்துல இடிச்சு தள்ளி ஏழு எலும்ப காணும். போய் மூலிகெல்லாம் கொண்டு வா. ஆமா, இவருக்கு எப்படி காயம் ஏற்பட்டது? இவருடைய உயிரை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறீர்கள், பிறகு யோசிக்க என்ன இருக்கிறது? மருத்துவரிடம் உண்மையை மறைப்பது மரணத்தை மேலும் முறைக்கு வரவேற்பதா? சொல்லுங்க. உங்களை நம்புறோம். பேச்சிலே விஷத்தையும் பார்வையிலே விஷமத்தையும் கொண்ட சர்வாதிகாரியை எதிர்த்து போராடினோம். அவனுடைய கரங்களுக்கும் எங்களுக்கும் ஏற்பட்ட கைகலப்புலதான் இந்த காயம் விட்டுருக்கானே. அப்படியானால் நீங்கள் எல்லாம் கலகக்காரர்களா? ஆமாம், சர்வாதிகாரியின் அகராதிப்படி. தயவு நண்பர்களே, நண்பர்களா, அண்ணா நல்லா பார்த்து சொல்லுங்க. இந்த காலத்துல விரோதி தான் அசல் நண்பன் மாதிரி பழகிறான். நண்பர்களே, நீங்கள் நிதானம் தவறிவிட்டீர்கள் என்று நினைக்கிறேன். அதர்மம் வாலாட்டினார், அதை அதர்மத்தை கொண்டே அடக்க எண்ணுவது தவறு. நெருப்பை நெருப்பால் அணைத்தான் நீ நகரத்துக்கு. கொள்கையில் எனக்கு உடன்பாடு, வழிதான் எனக்கு முரண்பாடு. எப்படி அவனை ஏன் கேக்குற? இத கேளு சொல்லுதா. அழகா, பேசாமல் இருக்க மாட்டாய்? ஒருவேளை உங்கள் பலாத்காரத்தால் பட்டம் வேறக்கேடு. அக்கிரமம் பண்ணான் சொல்லி போட்டு அவனை எதிர்த்து சண்டை போட்டோம், போராடினோம். இங்க என்னடா சம்பந்தம் இல்லாத செங்கப்பனுக்கு உழைச்சு போட்டுக்கிட்டே இருக்க நல்லா இருக்கா? நீ வேணா உல்லாசமா இரு, இந்த உடம்ப காப்பாத்துறதுக்கு உழைச்சாதான முடியும். வாங்கப்பா போய் வேலையை பாருங்க, இல்லன்னா கிடைக்கிற ஒரு உரண்ட கழிக்கு ஆபத்து வந்துடும். காலம் அறிஞ்சி மணிமாறன் எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாரு. நல்லா கவனிச்சார். இவங்க அப்பா வேளாண் கட்டு போய் இவருக்கு கத்தி சண்டையெல்லாம் கத்து கொடுத்தார். இவர் என்னடா ஊருக்கு சேவை செய்யறேன்னு சொல்லி போட்டு மருந்து அரைக்க ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப என்னடா கன்னித்தீவுக்கு வந்தாரு, கட்டையில பார்த்தாரு, வெட்ட ஆரம்பிச்சுட்டாரு. இவர் தான் நம்ம விடுதலையை கவனிக்க போறாரு. அது தரம் போங்கப்பா. அறவேக்காடு பொறுப்பு சம்மந்திட்டு இருக்கிறவன் உன்ன மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டான். செந்தியாடு வருது, கொட்டுறதுக்கு முன்னால வெட்ட ஆரம்பிங்க. பாவம், இழைப்பாருகிறீர்களா? இளநீர் கொண்டு வந்து கொடுக்க சொல்லட்டுமா? சின்னப்பாரு பட்ட மரத்துல பால் வடிக்குது. அடிமை பேய்களை ஏழை செய்ய சொன்னால் வெட்டு கதையா பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? என்ன பாட்டி கதையா பேசுவான்? நாங்களும் உன்ன மாதிரி மனுஷன் தாயா? எங்க பணத்தை எல்லாம் உறிஞ்சுக்கிட்டு எங்களை இந்த பாடுபடுத்துறையெல்லாம் கேள்விகள் கேட்டத பொறுமையா இருக்கிறது.
நிச்சயம் வருகிறேன். உண்மையாகவா? உண்மைதான். ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன அது? என் உயிரோடும் உணர்வோடும் கலந்துவிட்ட என் நண்பர்கள் அனைவரும் சுதந்திரமாக உங்கள் அரண்மனைக்குள் நுழைய வேண்டும். கடைசியாளாக நானும் வருவேன். போங்க. உடனே நாம் அந்த கப்பலுக்கு போய் சேர வேண்டும். இந்த படகிலேயே போயிடலாமே. கூடாது. நாம் போவது நம்மை துரத்தி வரும் காவலர்களுக்கும் தெரியக்கூடாது, கப்பலில் உள்ள கொள்ளைகளும் அறியக்கூடாது. தண்ணீருக்குள்ளேயே நீந்தி செல்ல வேண்டும். பாருங்க. ரொம்ப நன்றி. உங்களை பத்தி மாணிக்க எல்லா விவரத்தையும் சொன்னா. இந்த சமூக துரோகிகளை பிடிக்கிறதுக்கு நீங்க சமயத்துல செய்த உதவியை நாங்க என்னைக்கு மறக்க மாட்டோம். ஆனா நீங்க கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல வர வேண்டியிருக்கு. வரேன். நாயகம் லட்சம் தான் நான் இருக்கேன். ரொம்ப நன்றி. நான் எங்க வரணும்? நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும். ஸ்டேஷனுக்கா? அப்ரூவ் மாதிரிக்கானா? ஆமா, இவர் தான் அப்ரூவ். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் சார். நானே நேரா உங்க அப்பங்க கிட்ட வந்து பொண்ண குடுக்க போறியா இல்லையான்னு கேட்க போறேன். கட்டுவே கட்டுவே. ஏன் கட்ட மாட்டேன்? என் பள்ளி விடிஞ்சது விடியாதுமா? என்னை ஏமாத்திட்டு இங்கே வந்தேன். வா அம்மா. அம்மா வா. அம்மா வா. கேட்டீங்கல்ல, திருட்டு தாலி கட்ட போறான். முதல்ல இவளை பிடிச்ச மரத்துல கட்டு. என்ன இது? நீ பா அம்மா. அம்மா
அரசன் கண்ணு தெரியல மேல விழுறீங்களே. அம்மா இங்கிலீஷ திட்டுற வேலை வச்சுக்காரு. யாரு மேல வந்தது? நீங்கடா. நாங்கதான் குருட்டுத்தனமா வந்துட்டோம். நீயாவது அப்படி விலகி போறதானே? என்ன விளையாடுறீங்களா? ஆமா எங்க மாமா மக விளையாடுறோம். மரியாதை பேசுங்க. இல்லனா இல்லனா என்னம்மா செத்துடுது? இடியட் கலாட்டா பண்றீங்க. நாங்கள் வணங்கும் குலதெய்வத்திற்கு எங்கள் முதற் காணிக்கை. ஆபத்து அருகில் வந்துவிட்டது. இனி யோசிக்கவே இடமில்லை. உடனே புறப்பட வேண்டும். தாமதிக்க கூடாது. எனக்கும் ஏற்படும் என்று நான் நினைக்கிறேன். பயிறு கழுத்திலே விழும் வரை சந்தர்ப்பம் சாதகமாக தாங்கியிருந்தது. இளவரசி வந்திருக்க மாட்டேன். அவன் மகுடம் உடையும் நாட்டின் கோட்டையிலே மணிமங்கலத்தின் நமது மாசற்ற சமுதாயத்தின் மீது ஆணை கொண்டே கண் விழிப்பீர்கள். அமைச்சர் எல்லா ஏற்பாடுகளும் நடந்துவிட்டன. இன்று நடுஜாமத்திற்கு மேல் நீங்களும் புறப்படலாம். இதுவரை சந்தேகப்பட்டுக் கொண்டிருந்த ராமு உண்மையிலேயே போலீஸ் சிஐடி தான் என்பது உறுதியாகிவிட்டது. அவனை எப்படியாவது மயக்கி அழைத்து வந்து வழக்கம் போல் செய்து விடவும். ஓவர். ஒரு முக்கிய அறிவிப்பு. நாம் சேர்த்து வைத்திருக்கும் பயங்கர ஆயுதங்களுக்கு வேலை கொடுக்கும் நாள் நெருங்கிவிட்டது. வருகின்ற 16ஆம் தேதி இந்தியா முழுவதும் ஆசை வேலை நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. யார் யார் எங்கெங்கே செல்ல வேண்டும் என்று பிறகு கட்டளையிடப்படும். தயாராக இருங்கள் மிஸ்டர் நம்பிராஜன். நம்மை பற்றிய சில ரகசியங்கள் ராமுவின் மூலம் போலீசுக்கு போயிருக்கின்றன. இதிலிருந்து நான் போட்ட உத்தரவை நீங்கள் இன்னும் நிறைவேற்றவில்லை என்று தெரிகிறது. உடனே அதை நிறைவேற்றுங்கள். ஓவர். ஹலோ மிஸ், காதலரை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்களா? சூடா ஒரு காபியை சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷா கவலைப்படுங்களா. அப்புறம் ஏட்டையா உங்களை உடனே வர சொல்லிட்டு ஓடி இருக்கிறாரு. வாய் வலிக்கு என்ன கேலி செய்யுங்க, பரவாயில்ல. ஆனா நாட்டு பற்றி மிகுந்த அந்த நல்லவரோட சில நிமிஷங்களாவது பழகிற வாய்ப்பு கிடைச்சதே என்னுடைய பெரிய பாக்கியமா கருது. பரா 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 திடீர் தேசபக்திய எதிரிகளோட கூலிப்பட்டாலும் கண்காணிங்க சொல்லுங்க சார். சுட்டு தள்ளி போடுற இந்த கூட்டத்தை சேர்ந்தவன் துரோகி. நம்பிராஜன் நீங்க ரெண்டு பேரும் அந்த பயலை எடுத்துட்டு வாங்க. சரி. கட்டு.
என்ன தெரியல என்ன சார் பண்றது? இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவங்க ரெண்டு பேர் உயிரும் பொய்யோட பொய்யா கலந்துரும். உறவர்கள் குடிசைக்கு நெருப்பு வச்சுட்டு பணத்தையும் கொள்ளி அடிச்சுட்டோமே. இவங்க எல்லாம் முத்துவுக்கு வேண்டியவங்களாச்சு. இந்த விஷயம் முத்துவுக்கு தெரிஞ்சு ஒருவேளை அவனே இங்க வந்துட்டா? வர முடியாது, போலீஸ் தடை இருக்கு. அப்படியே வந்துட்டாலும் இதோ இந்த கத்திக்கு ரொம்ப நாளா தாகம். முத்து ரத்தத்தால் அந்த தாகத்தை தீத்துக்கும். எங்க வந்த மாதிரி யாருக்கிட்ட திடீர்னு கம்பி உடைச்சுக்கிட்டு வெளியே வந்துட்டான். கங்கையை அழிப்பாள், ஆக்களை கொடுப்பாள், அவள் தான் அன்னை மகாசக்தி. அத்தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை. Yeah.
என் கூட வந்துட்டு இருந்த என் தம்பி காக்காவளி வந்து துடிச்சுட்டு இருக்கா, கொஞ்சம் உதவி பண்ணுங்க.
அவங்க இன்னும் கிடைக்கலையா? கிடைச்சிட்டாங்க. எங்க இருக்காங்க? விருதுநகர் நகர்லயே. விருதுநகர் நகர்லயே? ஆமாங்க. அங்க இருந்தாலும் ஒழிப்பாங்க. இல்லைங்க, அவங்க எப்பவும் போல ஒழுங்கா விருதுநகர் நகர்லயே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை கேட்காதீங்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அது தேவைப்படும். தேவைப்படாது. என் கொள்கை எப்பவுமே தோல்வியடையாது. மேல்கையில நின்னு ஆடுவேன் ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டேன். என் சிஷிய ஆடுறான், அவசியத்தை எட்டி பார்த்தா என்ன தப்பு? உன் சிஷியிட்ட பாரு, அதுக்கு அடுத்த கை எட்டி பாக்குறேன். பூசாரி ஐயா, என்னம்மா? நானாவது மந்திரத்தை சொல்றேன். சொல்ல, நானா வேண்டாம். நானாவித, நானாவித பரிமள, பரிமள பத்ர, பத்ர புஷ்பாணி, புஷ்பாணி சமர்ப்பயாமி, சமர்ப்பயாமி. ஆட்டின் குயின் உள்ளதை எடுத்து கிங்க மேல சொருக வேண்டித்தாரு. ஆட்டர் என்னையா? கண்ணையா, வாடக வசூலுக்கு போறா போல இருக்குது. ஆமா, அப்படியே ஆஞ்சனேயருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போறது. அர்ச்சனை பண்ணா உனக்கு பணம் கிடைக்கும், எனக்கு வயிற்று அடிச்சிட்டு போற. நல்ல ஆபம் வசூல் வாடகை. நாமத்தை பாரு, பெருமாள் கோயில் யானை மாதிரி. உனக்கு அர்ச்சனையா பிரச்சனை, எனக்கு எத்தனையா பிரச்சனை. என்ன, எப்படி வாடகை கொடுப்பேன்? கண்ணு வந்து அவன் ஆயிரம் அள்ளி குடுத்த போறானா, இல்ல உன் பிள்ளை கலெக்டர் ஆக போறானா? ஐயா ஐயா, திருதராஷ்டமாக ராஜா அப்பா விக்க போனிய, எத்தனை ஆயிரம் கொண்டு வந்த? ஐயா ஜென்டில் வேணே, இன்னைக்கு வாயிலா சொல்ல போறியா இல்ல பணத்தை குடுத்துட போறியா? நாலு மாசம் வாடகை கேவலம் 60 ரூபா. இந்த 60 ரூபாய்க்காக இவ்வளவு கேவலம் நடக்கணுமா? இல்லைங்க, அப்பள வைக்கிறதுக்கு வெளியே போயிருக்கு. மேட்டி ஷோ லவ் சீனா, இன்னும் கொஞ்சம் விட்டா நைட் ஷோ கூட நடக்குமே. என்னையா இது? அது மேட்டி ஷோ, ஈவென்ட் ஷோ. இது நைட் ஷோ. ஊரே சிரிக்குது உன்னை பார்த்து, இப்ப மூளைகிட்டு என்ன லாபம் என்னை பார்த்து. காலம் நெருங்குது கதை முடிய, இந்த காட்டினர் கூட்டத்துக்கு விதி முடிய. காலம் நெருங்குது கதை முடிய, இந்த காட்டினர் கூட்டத்துக்கு விதி முடிய. நாம் பார்த்த பைத்தியக்காரே,
இது பாவ மூட்டை அப்பனே கொடுத்து விடு. ஆஹா, இது பணமூட்டை சுவாமி, இது உங்களுக்கு பயன்படாது. அப்படியா? மரியாதையா கொடுத்துடு. மரியாதையாவா? ஆமா. இல்லன்னா? இல்லன்னா சாமியார் மாதிரி வேஷமா போட்டிருக்கேன். ஏய், உன்னை போல ஆசாமி காலத்தான் நல்ல சாமியார்களுக்கெல்லாம் கெட்ட பேர் வந்திருக்கு. இப்போ வாங்க 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 வாங்க, இந்த சாமியார் பிடிச்சிட்டீங்களா? இவர் உண்மையான சாமியாருங்க. இவர் தான் ரிப்போர்ட் கொடுத்தாரு. இவர் தான் கொடுத்தாரா? ஆமா. ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் தர்மமும் நியாயமும் பாழா போகுதுங்க. இந்த அரசாங்கம் இவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணுங்க. கொடுக்கணும் கொடுக்கணும். எவங்க ஐயா, இந்தாங்க. ஏய், எதுக்காக தூக்கிட்டு வந்தீங்க? எங்க கொண்டு போறீங்க? உங்க மாமனாரு உங்களுக்கு தனியா விருந்து வைக்கணும்னு வாங்காட்டு மலையில இருக்கிற அவருடைய பங்களாவுக்கு உங்களை கொண்டு வர சொன்னார். ஓ, என் மாமனுடைய லீலையே தான் அவ்வளவும். என்ன ஊஞ்சாட்டுறீங்க? நான் போய் ஸ்டேரிங் உட்காருறேன், அந்த ஆணை இறங்கி தர சொல்லுங்க. வண்டி கொஞ்சம் மக்கார பண்ணிருச்சீங்க, அதை நாங்க ரிப்பேர் பாக்கிறதுக்குள்ள எங்களை எல்லாம் ஏமாத்தி தப்பிச்சுட்டாங்க. திரும்பி வாங்க, இல்ல என் முகத்திலே முடிக்க கூடாது. பாத்தீங்களாடா, ஆளு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். எங்க போனா? என்னடா, நம்ம முதலாளி கிட்ட கொண்டு போய் அவளை சேர்க்க விட போறது இல்ல. Thank you.
என்னடா தந்து இன்னேருக்கு எங்க போற? என்னடா முழிக்கிற? ஊருக்கு புதுசா? என்னடா பொம்பளை மாதிரி நெளியற? டேய் பொம்பளையே தாண்டா. ஆமா ஆமா. ஏய் குட்டி எவ்வளவு பணம் வச்சிருக்க? எடு இப்படி. ஐயா என்கிட்ட பணம் ஒண்ணும் இல்ல. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன விட்டுடுங்க. ஆனா என்னடா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? சட்டையில நல்லா செக் பண்ணி பார்க்க வேண்டியது. வாங்க மாப்பிள்ள வாங்க. தப்பிச்சு போன நீங்க தானா வந்து சிக்கிக்கிட்டீங்களா? நான் சிக்கினேனா? நீங்க சிக்கிருக்கீங்களாங்கிறது அப்புறம் பார்ப்போம். அந்த பொண்ணு ஏன் மம்பு போறீங்க? அத கேட்க நீ யாரு? நானா? என்னம்மா வயிறா பளிச்சு பளிச்சுன்னு மின்ன வேண்டிய நீ? பாவம் இப்ப பட்டிக்காட்டுல வந்து பலகார கடை வச்சுட்ட. யோ மரியாதையா சொல்றேன், ஏதாவது சாப்பிடணும்னா சாப்பிட்டுட்டு அதுக்குண்டான காசியும் கொடுத்துட்டு சீக்கிரம் வெளியே போயிடுங்க. வயிறா இப்ப கடை மட்டும்தான் நடத்துறியா? என்கிட்ட பம்பு வளர்க்கணும்னு வந்திருக்கீங்களா? மரியாதையா வெளியே போயிடுங்க. உன்னை பார்த்தது பிறகு பேசாம போக முடியுமா? என்னங்கடா நீங்க என்ன மாதிரி மாட்ட வந்து கம்பளிச்சிட்டீங்க? மரியாதையா ஒன்னு ரெண்டு மூணு சுடத்துல நடந்து விட்டு போயிடுங்க. இல்ல நான் குடுக்கிற உதவி தாங்க மாட்டீங்க. தங்கத்தை கொண்டாந்துட்டோம். சபாஷ் பண்ணிட்டு வாங்கடா உள்ள. தங்கத்தை கொண்டு வந்துட்டேன். தங்கத்துக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ரொம்ப நாளைக்கு தனிங்க முதலாளி. சீக்கிரம்